வணக்கம் அரங்கத்தேவி சார்பாக நான் உங்கள் மேனகா நம்ம ஓங்காரக்குடி லாசான பாக்க பல்வேறு ஊர்கள்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க இப்ப நம்ம கூட ஒரு அன்பர் வந்திருக்காங்க அவர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வணக்கங்கம்மா வணக்கங்க உங்க பேரு நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்கம்மா என் பேர் மலர்குடி வேலூர் துறப்பாடியில இருந்து வரோம் வேலூர் இருந்து வந்தீங்க ஓங்காரக்குடியில இருக்கு எப்ப இருந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ஐயா டாசி வாங்க வந்திருக்கோம் ஆனா அன்னதானம் கொடுக்கறதுக்கான மகிமைகள் எனக்கு அதற்கு முன்னாடி தெரியாது நான் எங்க வீட்டோட ஒரு ரூம்ல வந்து சித்தர் படங்களை வச்சு நான் வழிபட்டு இருந்தேன் அப்ப எங்க ஊர்ல வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க கஞ்சி வார வாரம் ஒரு முறை கஞ்சி ஊத்திட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நான் இங்கே ஆசிவகங்க வரும்பொழுது நீங்க மட்டும் எது பங்கேற்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் அவங்களோட சேர்ந்து கஞ்சி ஊற்றுறதுக்கான முயற்சியில வந்தேன் அப்போ வந்து டெய்லி அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கனவுல தோணுச்சு அப்போ ஒரு முறை அவங்கள்ட்ட போய் கேட்கும்பொழுது டெய்லி ஊற்றலான்னு கேட்கும்போது அவங்க வீடு வாடகைக்கு எடுத்து எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டெய்லி கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சோம் அருட்கஞ்சி துறப்பாடி பகுதியில் உள்ள உழவர் சந்தை பழைய பஸ் ஸ்டாண்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கம் அந்த சைடில் அந்த கொரோனா காலகட்டங்களில் கஞ்சி கொடுக்கறது தடைப்பட்டதுனால நாங்க அன்னதானமா கொடுத்து இப்ப பாக்கெட் சாப்பாடா கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் இங்கே வழங்கிட்டு இருக்கீங்கம்மா அதை வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது டூ வீலரில் போய் அங்கங்கே கொடுத்துட்டு இருக்கோம் எங்கெங்கே ஏழைகள் இருக்காங்க அப்படின்னு தேடி தேடி கொண்டு தேடி கொடுக்குறோம் ஆமா அது வந்து மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இந்த அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதில் வந்து அதற்கு முன் வந்து தவறான நபர்கள் அப்படி அதாவது தொடர்பு இருக்கும் நட்பெல்லாம் வந்து இருக்கும் அவங்கள விழிச்சு இப்போ வந்து நல்லவர்களோட நட்பு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களோட நட்பா தான் வருது சுற்றி பேசுறவங்க எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை வைப்போம் அப்ப நிறைய பெண்கள் வருவாங்க அந்த விளக்கு பூஜையில் வந்து நூற்றி பத்தோரு சித்தர் போற்றிகள் சொல்லி அவங்க வணங்குவாங்க அது அதை சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே நல்ல தூக்கம் வரும் நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு நிம்மதியான மனநிலை ஒரு பத்து நிமிஷத்துல அந்த அமைதி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வராங்க

சாப்பிட மாட்டோம் அதனால நாங்க உயிரி உயிரினங்களை பார்க்கும் பொழுதே ஒரு இறக்க அது அன்னதானம் கொடுக்கும் பொழுது ஐயாவை நினைக்கும் பொழுதே எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது இப்ப கூட ஐயாவை பார்க்க வரும்போது நிறைய தடைகள் வந்தது அதை மீறி ஆஹ் நான் மட்டும் பஸ்ல ஏறி வர மாதிரி இருந்தது டிராஃபிக்ல சரிங்கம்மா நீங்க வந்து அருட்கஞ்சி வழங்கிட்டு இருந்தீங்க இப்ப அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வாங்குற மக்கள் எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கம்மா வாங்குற மக்கள்னா இப்போ நான் ஐயா யார் இவர் யார் எதுக்கு வந்திருக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில இடங்களில் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது கூட நீங்கள் ஏன் குழந்தை இத குடுக்குறீங்க ஏதாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாங்க சித்தர்கள் பேரை சொல்லி அத செய்து குடுக்கறதுனால இது வந்து உங்களுக்கு மருந்தாதான் அமையும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லி சமைக்கிறதுனால ஞானிகள் பார்வைப்பட்டு மருமருந்தாகதான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நாங்க சொல்றோம் ஆஹ் அதை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கு இன்னும் நானு ஐயாவை பத்தி சொல்ல வாய்ப்பு கிடைக்கல அதாவது விளக்கு பூஜைகள்ல சொல்லுவோம் ஆனா ரொம்ப ஏழையா அப்படியே படுத்தா இருப்பாங்க ஒரு மாதிரி அவங்கள்ட்ட சொன்னா புரியுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல அந்த மாதிரிதான் ஆனா முருகா சாமி பேர் சொல்லிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிங்கம்மா விளக்கு பூஜைக்கு வர மக்கள்லாம் என்னங்கம்மா அவங்க வந்து விளக்கு பூஜையில சித்தர்கள் சொல்றாங்க

சொல்றவங்களுக்கு வந்து மனநிலையவே இந்த அமைதி பெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மனமுருகி பூஜை செஞ்சா கண்டிப்பா பலன்கள் வந்து திருமணம்மா உங்களுடைய அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா ஓங்கார குடில் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்துச்சு அதை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கு அதாவது எனக்கு ஒரு மரியாதையே தனியாக கிடைக்கிது என்னுடைய படிப்புக்கோ இல்லை மற்ற விஷயங்களை விட இது அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த மரியாதையே வேற மாதிரி இருக்கு என்னால் அது இது பண்ணவே முடியல இப்போ வந்து ஒரு நாகலாபுரத்தில் பள்ளிக்கூடம் ஒன்று கட்ட போறோம் அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கான முயற்சிகள் தன்னால் வந்துட்டே இருக்கு இப்போ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா மூணு ஸ்டெப்பு முன்னாடி யாரோ வந்து தள்ளி விடுற மாதிரி முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி அறக்கடவுள் போகிற மாதிரி ஒரு இது இருக்கு அது நான் பார்க்கறேன்

கனவுல வர்றதோ இல்ல நான் நினைக்கும் எந்த விஷயத்துக்கும் முன்னாடி நின்னு இருக்காங்க நான் வந்து வேண்டாட்டி கூட அவரை பற்றி சொல்லாட்டி கூட என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரிங்கம்மா உங்கள் உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கம்மா ஓங்காரக்குடியில் பற்றி ஓங்காரக்குடியில் ஆசனம் பற்றி சொல்லும்போது அவங்களாம் என்ன சொல்றாங்கம்மா அதாவது கருத்து வேறுபாடுகளோட சரியா உணராதவர்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் பண்றதுக்கு வந்து எந்த இடையூறும் பண்ணுறதில்ல சரிங்கம்மா இப்போ நீங்கள் ஓங்காரக்குடியில் வந்து உணர்ந்த மாதிரி இன்னும் பல மக்கள் இருக்காங்க ஓங்காரக்குடியில என்னனே தெரியாத மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா அவங்களுக்கு தான் இப்ப கலியுக ஞானியாக ஓங்காரக்கூடிய ஆசான் ஆறுமுக அரங்க மகாதேசிகள் வந்திருக்காங்க ஒரு தவ நெறியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் சரி அவர்கள் அருகாமையில் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து எல்லா நன்மைகளையும் சேர்க்கும் அதனால அப்படிப்பட்டவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து வணங்கி நம்ம அவங்க சொல்ற நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றும்

நிறைய உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி ஆரம்பத்துல வந்து ஒரு கோவிலுக்குள்ள போனாதான் அங்கேதான் சாமி இருக்கு அதான் பூஜை பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஆன்மீகம் என்னங்கிறத இங்கே வந்து தான் நான் உணர்ந்தேன் என்னென்ன உணர்ந்தீங்கம்மா உண்மையான ஆன்மீகம்னு என்னென்ன எப்படி உணர்ந்தீங்க உண்மையான ஆன்மீகம்னா சைவ நெறிகளை மேற்கொள்வதும் அன்னதானம் கொடுப்பதுமே நம்மளை வந்து மேம்படுத்தும் ஒரு மனித பிறவியோட நோக்கம் வந்து முக்தி அடைதல் அந்த முக்தி அடைய வேண்டும் என்றால் ஒரு சித்தர்களை அதாவது தவ நெறியில் உள்ள சித்தர்களை வணங்க வேண்டும் அன்னதானம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி சைவ நெறிகளை மேற்கொள்ள வேண்டும் சரிங்கம்மா நீங்க செய்யக்கூடிய அன்னதானமும் இன்னும் மென்மேலும் வளரணும்னு நாங்களும் உங்க வரக்கூடிய லாசன் சார்பாக வேண்டிக்கிறோங்கம்மா கண்டிப்பா ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி